சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்று அவரை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக ரஜினியை சந்தித்ததாக ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் இல்லத்திற்கு சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுமார் ஒரு மணி நேரம் நடிகர் ரஜினிகாந்துடன் சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் சில அரசியல் கருத்துக்கள் பேசப்பட்டதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அண்மையில் திரைக்கு வந்திருந்த நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருந்த ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தது. அந்த ஜெயிலர் திரைப்படத்தின் வெற்றிக்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நடிகர் ரஜினிகாந்துடனான இந்த சந்திப்பின் பொழுது வாழ்த்து தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை தொடர்பாகவும் இந்த ஒரு மணி நேர சந்திப்பின் பொழுது நடிகர் ரஜினிகாந்தும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் பேசியிருந்ததாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போயஸ் தோட்டத்திற்கு சென்று நடிகர் ரஜினிகாந்தை சுமார் ஒரு மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கின்றார். சற்று முன்னதாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். தகவலுக்கு நன்றி ராஜகுமரன்.